பத்தாம் வகுப்பு இயல் ரெண்டில் தொகாநிலை தொடர்கள் இதை நம்ம பார்க்க போகிறோம். தொகை அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம பார்த்தோம், தொகாநிலை தொடர்னா என்ன, தொகை நிலை தொடர்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படின்றத ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம பார்த்தோம். இதில் வந்து தொகை நிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொகை நிலை தொடர்கள், தொகை நிலை அப்படின்றது தொகை அப்படின்னா தொக்கி அதாவது மறைந்து அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த தொகை நிலை தொடர் எப்படி வருது அப்படின்னா, ஒரு பெயர் சொல்லோடு வினை சொல்லும் அல்லது பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபோ இருக்கலாம், பண்பு உருபுகளும் மறைஞ்சு வந்ததுன்னா அதுக்கு பேர் தொகை நிலை தொடர். அதாவது ஒரு பெயர் சொல், பெயர் சொல் இருக்கணும், இந்த பெயர் சொல்லோடு வினை சொல்லும் சேரலாம், பெயர் சொல்லும் சேரலாம். அப்படி சேரும்போது இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் வேற்றுமை உருபு வரலாம் அல்லது வினை வரலாம் அல்லது பண்பு வரலாம், அதனுடைய பண்பை உணர்த்தி வரலாம் அல்லது அதனுடைய தொழிலை உணர்த்தி வந்து மறைந்து வருவதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தொகை நிலை தொடர். இந்த தொகை நிலை தொடருக்கு சான்றா கரும்பு திஞ்சான் அப்படின்ருக்கு. கரும்பு திஞ்சான் அப்படின்றது கரும்பை தின்றான் அப்படின்னு வரணும். அப்போ கரும்பை அப்படின்ற ஐயான இரண்டாம் வேற்றுமை உருபு இங்கு மறைந்து வந்து பொருள் தருகிறது. அப்படி மறைந்து வருவதைத்தான் இங்கே என்ன சொல்கிறோன்னா தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உருபு வேற்றுமை உருபு மறைந்திருக்கலாம் அல்லது உவமை உருபில் வினை பண்பு உருபுகள் மறைந்து வரலாம், இதை வந்து தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு வகைகளாக இங்கே தொகை நிலை தொடரை பிரிக்கிறோம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை. இப்போ இந்த ஆறு வகையிலையும் ஒவ்வொன்றும் அதனுடைய விளக்கத்தோடு இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றையும், சரிங்களா? இப்போ முதல்ல வேற்றுமை தொகை. இப்போது வேற்றுமை தொகை அப்படின்றது வேற்றுமை உருபுகள் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஐ வேற்றுமை உருபு மொத்தம் வேற்றுமை அப்படின்றது எட்டு வகையான வேற்றுமை உண்டு. இந்த வேற்றுமை எட்டு வகைக்குமே நமக்கு வந்து உருபுகள் கிடையாது. இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, இந்த ஆறு வேற்றுமைக்கு மட்டுமே உருபுகள் உண்டு, சரிங்களா? அப்போ வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்றது வேற்றுமை உருபுகள். இப்போ வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்றத பார்க்குறோம். தொகைன்றது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மறைந்து வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ வேற்றுமை தொகை இங்கே மறைஞ்சு வர்றது தான் என்ன சொல்கிறோம்னா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? வேற்றுமை அப்படின்றது ஐயாளுக்கும் இன்னது கண், இந்த வேற்றுமை உருபுகள் தொகை அப்படின்னா மறைந்து வருதல். இப்போ ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகளில் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை. அப்போ ஒரு தொடர், ஒரு தொடர்னா ஒரு வாக்கியம், ஒரு வாக்கியத்தில் வேற்றுமை உருபுகளில் ஏதேனும் ஒன்று, அது ஐயா இருக்கலாம், ஆளாக இருக்கலாம், கூவாக இருக்கலாம், இன்னாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம், எது வேணாலும் மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை. இதற்கு சான்றாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மதுரை சென்றார் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மதுரை சென்றார் அப்படின்றது மதுரைக்கு சென்றார் அப்படின்றது தான் இங்கே நாம் என்ன சொல்கிறோன்னா மதுரை சென்றார். அப்போ கு அப்படின்ற வேற்றுமை உருபானது இங்கே மறைந்து வந்துள்ளது. அப்போ கூன்றது நான்காம் வேற்றுமை உருபு. அப்போ வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை. அப்போ வேற்றுமை உருபுகள் எதுனா ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த வேற்றுமை தொகை, தொகையில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்து பொருள் தருவதற்கு பேர் வேற்றுமை தொகை. அடுத்தது வேற்றுமை தொகையிலே உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இது வந்து ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருதல். அதாவது வேற்றுமை உருபும் மறைஞ்சு வரணும், கூடவே அதன் செயலை உணர்த்த இன்னொரு வார்த்தையும் அதில் என்ன ஆகணும்னா மறைஞ்சு வரணும். அப்படி மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அந்த உருபுன்றது வேற்றுமை உருபும், பயன்ன்றது அந்த சொல்லுக்குரிய பயனும், உடன் தொக்க தொகை அப்படின்னா அதனோடு தொக்கி அதாவது நின்று வர நின்று மறைந்து வரக்கூடியது அப்படின்றது பொருள். இப்போ இதுக்கு சான்றா தேர்பாகன் அப்படின்ற ஒரு சான்று, தேரை
ஓட்டும் பாகன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தேரை அப்படின்றது, ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உருபு, உருபு மறைஞ்சு வந்திருக்கு. ஓட்டும் தேர்ப்பாகன் அப்படின்னா தேரை ஓட்டும் பாகனை தான் தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஓட்டும் அப்படின்றது அவன் செய்யக்கூடிய செயலினுடைய பயன். அடுத்து பாகன் அப்படின்றது அடுத்த வரக்கூடிய தொடர். அப்போது இந்த ஐயும் அதனுடைய பயனும் உருவும் பயனும் ஒன்று இணைந்து உடன் தொக்கி அதோட தொக்கி தொக்கினா சேர்ந்து மறைந்து வரக்கூடியது தான் இங்கே உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உருவு. அதனால் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்றத சொல்கிறோம். அடுத்து தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தமிழுக்கு அப்படின்றது கு அப்படின்றது நான்காம் வேற்றுமை உருவு. அப்போ நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்போது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொன்னால் உருவுன்றது வேற்றுமை உருவுகளும் பயன் அப்படின்றது அந்த சொல்லினுடைய பயனும் சேர்ந்து மறைந்து வருதல தான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இது வேற்றுமை உறவுல ஒன்றாக கருதப்படுகிறது. சரி, அடுத்தது வினைத்தொகை. அடுத்தது வினைத்தொகைக்கு போகிறோம். வினைத்தொகை அப்படின்னும் போது வினைத்தொகை நம்ம ஏற்கனவே வந்து சிறிய வகுப்பில் படிச்சிருப்போம் இல்லைங்களா. அப்போ வினைத்தொகை அப்படின்றது மூன்று காலங்கள் காட்டக்கூடியது. அதாவது மூன்று காலம், மூன்று காலம் எது அப்படின்னு சொன்னால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த மூன்று காலத்தையும் மறைந்து நின்று வினை பகுதியை மட்டும் குறிக்கக்கூடிய சொல்ல தான் என்ன சொல்கிறோன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மூன்று காலம் அப்படின்றது மூன்று காலமும் மறைந்து நிற்கணும். வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வருவது. முதல்ல வர சொல் வினை சொல், அதாவது வினை சொல்லினுடைய பகுதி மட்டும் வரும். பகுதி அப்படின்னு சொல்லினா இப்போது படித்தான் அப்படின்னு சொல்கிறோம், இது வந்து வினை சொல். இப்போ படி அப்படின்றது அதனுடைய பகுதி. அப்போது வினைப்பகுதியும் அதற்கு அடுத்து வரக்கூடியது பெயர் சொல்லும் வர்றது தான் வினைத்தொகை. அப்போ வினைத்தொகைனா மூன்று காலம் காட்டக்கூடியதா, மூன்று காலம் மறைந்து வரணும். முதல்ல வரக்கூடியது வினை சொல்லினுடைய பகுதியும் அடுத்து வரக்கூடியது பெயர் சொல்லாகவும் அமையணும். அப்படி வருவது தான் எது அப்படின்னா வினைத்தொகை அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு வந்து சான்றாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வீசு தென்றல் அப்படின்னு சொல்கிறோம். வீசு தென்றல், வீசு தென்றல் அப்படின்னு சொன்னால் வீசுகின்றது அப்படின்றதனுடைய வினை சொல்லினுடைய பகுதி தான் எது அப்படின்னா வீசு. தென்றல் அப்படின்றது ஒரு பெயர் சொல். அப்போது வீசு தென்றல் அப்படின்றது வினைப்பகுதி, தென்றல் வீசுன்றது வினைப்பகுதி, தென்றல் அப்படின்றது பெயர் சொல். இது ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் எதுனா வினைத்தொகை. இப்போ இதுக்கு வந்து சான்றாக என்ன சொல்கிறோன்னா வீசு தென்றல் வந்து மூன்று காலமாக பிரிக்கிறோம். வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ வீசிய தென்றல் அப்படின்றது இறந்த காலம், வீசுகின்ற தென்றல் அப்படின்றது நிகழ்காலம், வீசும் தென்றல் அப்படின்றது எதிர்காலம். அப்போ மூன்று காலமும் இதில் காணப்படுது. அடுத்தது கொள்கலிறு, கொன்ற களிறு இறந்த காலம், கொள்கின்ற களிறு நிகழ்காலம், கொல்லும் களிறு எதிர்காலம். அப்போது வினைத்தொகைனா மூன்று காலங்கள் மறைந்து வரணும். வினை சொல்லினுடைய பகுதியும் அதை தொடர்ந்து பெயர் சொல்லும் வருவது தான் வினைத்தொகை. அடுத்தது பண்புத்தொகை. இப்போ பண்புத்தொகை அப்படின்றது நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும். பண்பை உணர்த்தக்கூடியது தான் பண்புத்தொகை. தொகை அப்படின்றதே நம்ம வந்து பார்த்தோம்னா மறைந்து வர்றது அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ பண்புத்தொகைனா பண்பு மறைந்து வருவது பண்புத்தொகை. அந்த பண்பு வந்து எந்த வகையில் இருக்குது அப்படின்னா நிறம், வடிவம், சுவை, அளவு இந்த நான்கின் அடிப்படையில் அமையும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பண்புத்தொகை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வர்றது பண்பு பெயர், அடுத்து வர்றது பெயர் சொல், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இது ரெண்டும் சேர்வது தான் எதுனா பண்புத்தொகை. இப்போ பண்பு பெயர் ப்ளஸ் பெயர் சொல், பெயர் சொல் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது. அதாவது மை விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைஞ்சு வர்றது தான்
பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்போ பண்பு தொகை அப்படின்றது நிறம், வடிவம், சுவை, அளவு, இந்த நான்கின் அடிப்படையில் அமையணும். ரெண்டாவது முதல்ல வர்றது பண்பு பெயராக இருக்கணும், ரெண்டாவது வர சொல் வந்து பெயர் சொல்லாக இருக்கணும். அப்போ இரண்டு சொல் பிரிக்கும் போது நமக்கு வந்து முதல்ல வந்து பண்பு பெயர் வரும், ரெண்டாவது வர்றது பெயர் சொல்லாக வரும். அப்போ இதற்கு இடையில் தான் நமக்கு வந்து மை அப்படின்ற மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வரும். இதுதான் வந்து பண்பு தொகை. இப்போ இதுக்கு சான்றா செங்காந்தல் அப்படின்னு சொல்கிறோம், செம்மையான. அப்போ நிறம், நிறத்தின் அடிப்படையில் இங்கே பண்பு தொகை. செம்மையாகிய காந்தல், செம்மை மையும் வந்திருக்கு, ஆகியவும் வந்திருக்கு. செந்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம், செம்மை குட்டல் தமிழ், அதில் வந்து மை உருபு மட்டும்தான் வந்திருக்கு. அதே மாதிரி வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி, ஆனை அப்படின்றது வந்திருக்கு. புளிச்சோறு, புளிக்கும் சோறு, வந்திருக்கு. அடுத்து மூவேந்தர், மூன்று குட்டல் வேந்தர். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய தொகை சொல்ல தான் பண்பு தொகை அப்படின்றத சொல்கிறோம். அதே மாதிரி வந்து கருங்குயில், கருமை குட்டல் குயில். அப்போது மை விகுதி மறைந்து வரணும், மை விகுதி மறைஞ்சு வர்றத பண்பு தொகைன்னு சொல்கிறோம். அதே போல் நிறம், வடிவம், சுவை, அளவு அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு இடையில் வந்து ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வரும். இதுதான் வந்து பண்பு தொகை. இந்த பண்பு தொகையில இன்னொரு வகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரு பெயர் ஒட்ட பண்பு தொகை அப்படின்றத பார்க்குறோம். இரு பெயர் ஒட்டு, பெயர் ஒட்டு பண்பு தொகை, இரண்டு பெயர்கள் ஒட்டி வரக்கூடிய பண்பு தொகை. இப்போ இரண்டு பெயர் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து சிறப்பு பெயர், இன்னொன்று பொது பெயர். சிறப்பு பெயர்னா என்ன, பொது பெயர்னா என்ன? இப்போ வந்து பாம்பு அப்படின்றது வந்து பொதுவான பெயர், எல்லா பாம்பையுமே நம்ம என்ன சொல்கிறோம், பாம்பு அப்படின்னு சொல்கிறோம். இது பொது பெயர். அதில் வந்து நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, அடுத்து வந்து மரப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாம்பு வகைகளை சொல்கிறோம், அதை வந்து சிறப்பு பெயராக சொல்கிறோம். அப்போது முதல்ல வரக்கூடியது சிறப்பு பெயர், அடுத்து வரக்கூடியது பொது பெயர். இப்படி அமைவது தான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்தது சிறப்பு பெயர், பொது பெயர், இதன் இடையில், இவற்றின் இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி, அதாவது மறைந்து வருவது. சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் நடுவில் ஆகிய என்னும் பண்பு மறைந்து வர்றது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்போது இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு முதல்ல எது அப்படின்னா ஒன்று சிறப்பு பெயர், ரெண்டாவது பொது பெயர். சிறப்பு பெயர் அப்படின்றது பொது பெயர். அடுத்தது இதுக்கு வந்து சான்று வந்து மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மார்கழி அப்படின்றது மாதங்களில் ஒன்று, திங்கள் அப்படின்றது மாதம், மாதம் அப்படின்றது பொதுவான பெயர், எல்லா மாதங்களையும் மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது முதல்ல வர்றது சிறப்பு பெயர், அதை தொடர்ந்து வர்றது பொது பெயர். அப்போ இந்த இரண்டு சொற்களையும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதே மாதிரி சாரை பாம்பு, பாம்புன்றது பொது பெயர், அடுத்து வந்து சாரை அப்படின்றது அதனுடைய சிறப்பு பெயர். அப்போது இது வந்து நமக்கு இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதே மாதிரி வந்து ஆலமரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மரம் அப்படின்றது பொது பெயர், ஆலமரம் அப்படின்றது சிறப்பு பெயர், ஆலம் அப்படின்றது சிறப்பு பெயர். அப்போது சிறப்பு பெயர், பொது பெயர், இவற்றின் இடையில் ஆகிய அப்படின்ற உருபு வந்தாலும் அதுவும் வந்து இரு பெயரொற்று பண்பு தொகையே குறிக்கும். அடுத்தது உவமைத்தொகை. உவமைத்தொகை எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் உவமை, அடுத்தது அதாவது இப்போ உவமை அப்படின்றதுனா ஒன்றோடு ஒன்றை ஒப்புமைப்படுத்துவது தான் உவமை அப்படின்னு சொல்கிறோம். ஒப்புமைப்படுத்துவதற்கு பயன்படுத்துவது தான் உவமை. அப்போது முதல் சொல் வந்து உவமையும், அடுத்து வர்ற சொல் பொருளையும் குறிக்கணும். இவற்றின் இடையே போன்ற என்னும் உவம உருவு மறைந்து வருவது தான் உவமை தொகை. இப்போ வந்து மலர்கை அப்படின்னு சொல்கிறோம். மலர்கை அப்படின்னா கை வந்து பொருள், மலர் வந்து ஒரு பூ. அப்போது கையானது எப்படி இருக்குன்னா மலரை போன்று மென்மையாக இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. அப்போ மலர் போன்ற கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உவமை மலர், கை வந்து பொருள், இந்த பொருளை தான் உவமேயம் அப்படின்ற ஒரு சொல்லால் நாம் குறிக்கின்றோம். அப்போ மலர் போன்ற கை அப்படின்றது உவமை தொகை. ஆனால் நமக்கு வீணாக கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் மலர் கை அப்படின்றது மட்டும்தான் கொடுப்பாங்க. அடுத்து மதிமுகம், மதி போன்ற முகம். மதி அப்படின்றது நிலவு, நிலவு வந்து வட்டமாக இருக்கும். அப்போ அவளுடைய முகமும் எப்படி இருக்குன்னா வட்டமாக இருக்குது, அதனால் மதி போன்ற முகம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது கனி வாய். கனி போன்ற வாய்ப்பழம், அந்த பழத்தினுடைய நிறம் போல அந்த வாயானது காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கனி வாய், கனி போன்ற வாய். அப்போ உவமை தொகை அப்படின்றது முதல்ல வர்றது உவமை, அடுத்து வர்றது உவமேயம். உவமேயம் அப்படின்றது எந்த பொருளுக்கு நாம் உவமைப்படுத்துகிறோமோ அந்த பொருளை தான் உவமேயம் அப்படின்ற சொல்லால் குறிக்கின்றோம். அடுத்தது உம்மை தொகை. இப்போது உம்மை தொகை அப்படின்றது இரு சொற்களுக்கும் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வரணும். நமக்கு வினாலே பார்த்தீங்கன்னா உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படின்ற தொகை மறைந்து வருவது தான் உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம். உம்மை தொகையில் அப்படின்ற தொகை அப்படின்றது தொகை, அந்த அப்படின்ற சொல்லானது மறைந்து வருவது தான் இங்கே வந்து உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அந்த அப்படின்றத இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து சான்று, சான்று வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்கிறோம். அண்ணன் தம்பி அப்படின்னு சொன்னால் அண்ணனும் தம்பியும், அண்ணன் தம்பி சென்றனர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ணனும் தம்பியும், அப்போது அண்ணனும் நு, இன் கூட்டல் ஊ தான் நு. அப்போது இன் கூட்டல் ஊ, ஊன்றது ஊவோடு சேரும்போது அங்கே தம்பியும், இ கூட்டல் ஊ தான் யூ, அப்போது அங்கே அப்போது அண்ணனும் தம்பியும் சென்றனர். அப்போ இது உம்மை தொகை. தாய் சேய், தாயும் சேயும். அப்போ இது வந்து மறைஞ்சு வரணும். அப்போ இதில் வினா எப்படி வரும் அப்படின்னா அண்ணன் தம்பி, அப்போ இது வந்து உம்மை தொகை. தாய் சேய் அப்படின்னா தாயும் சேயும், உம்மை தொகை. அப்போ வந்து மறைந்து வந்துச்சுன்னா உம்மை தொகைன்னு சொல்லுவோம். இதே வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம். அது எண்ணுமை அப்படின்றது தனியாக நம்ம வந்து இலக்கண குறிப்பில் நம்ம படிப்போம். இப்போ இரவு பகல், இரவும் பகலும், காலை மாலை, காலையும் மாலையும். அப்போ அப்படின்ற இடைச்சொல்லானது மறைந்து வருவது உம்மை தொகை. அதே என்ற இடைச்சொல்லானது வெளிப்படையாக வந்தால் அதுக்கு பேர் எண்ணுமை. அப்போ வந்துச்சுன்னா உம்மை தொகைனா நம்ம இல்லாமல் இருக்கும், எண்ணுமைனா இருக்கும் அப்படின்றத நாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்தது அன்மொழி தொகை. அடுத்தது அன்மொழி தொகை. அன்மொழி தொகையில் வேற்றுமை, வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. அதாவது இப்போ நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை தொகைன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னால் வினை தொகைன்னு பார்த்தோம், பண்பு தொகைன்னு பார்த்தோம், உவமை தொகைன்னு பார்த்தோம், உம்மை தொகைன்னு பார்த்தோம். அப்போது இந்த அஞ்சிலையும் இல்லாததை, இந்த ஐந்திலும் இல்லாத வேறு சொற்கள் மறைந்து வந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா அன்மொழி தொகை. அல்லாத சொல்ல தான் அல்லாத சொல் மறைந்து வருவது. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, இந்த ஐந்திலும் அல்லாத சொல் மறைந்து வருவதைத்தான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இதுக்கு சான்றாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சிவப்பு சட்டை பேசினார். சிவப்புன்றது நிறம், சட்டைன்றது அணி, அதாவது உடை. இப்போ சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு சொன்னால் சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார் இல்லையா. அப்போது சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்றது, சட்டைன்றது நமக்கு வேற்றுமையிலையும் வராது, வினை தொகையிலையும் வராது, பண்பு தொகையிலையும் வராது, உவமை தொகையிலையும் வராது, உம்மை தொகையிலையும் வராது. அப்போது சட்டை, இந்த ஐந்தில் வராத சொல் வந்து இடைச்சொல்லாக இங்கே வரும்போது அதை நம்ம அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முறுக்கு மீசையை யார் வச்சுருக்காங்களோ அவங்க வந்தாங்க அப்படின்றது அங்கே பொருள். அடுத்தது வந்து கயல் விழி வந்தால், கயல் மீன் போன்ற விழியை உடைய, மீன் போன்ற விழியை உடையவள் வந்தால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, இந்த ஐந்து தொகை நிலை தொடர்களிலும் அல்லாத வேறு இடைச்சொற்கள் மறைந்து வந்தால் அதற்கு பெயர் அன்மொழி தொகை. சரிங்களா, அப்போது தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆறு வகையிலையும் முதல்ல வந்து எதை பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை தொகை பார்த்தோம். வேற்றுமை தொகை,
அடுத்து வினைத்தொகை, வேற்றுமை தொகையில் வேற்றுமை உருபு மறைஞ்சு வரணும், வினைத்தொகையில் மூன்று காலம் மறைந்து வரணும், அடுத்து பண்பு தொகையில் மை விகுதியும் ஆகிய விகுதியும் மறைந்து வரணும், உவமை தொகையில் போல போன்ற மறைந்து வரணும், உம்மை தொகையில் உம் மறைந்து வரணும், அன்மொழி தொகையில் வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை இந்த ஐந்தும் அல்லாத வேறு சொல் மறைந்து வருவது தான் அன்மொழி தொகை அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது தொகா நிலை தொடர அடுத்த பதிவில் பார்க்கலாம்.